வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது பல்வேறு வகையான ரப்பர் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற தொழிலை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பல்வேறு வகையான ரப்பர் உதிரி பாகங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் பஸ்ஸு லாரி இந்தமாரி வாகனங்களுக்கு பயன்படக்கூடிய ஆட்டோமேட்டிவ் ரப்பர் ப்ராடக்ட்ன்னுவாங்க அதுவும் தயார் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ஸு அப்புறம் ஆயில்லாம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சஸ்பென்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரிங்கு வேணும்னு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க ஸோ ஒரே இயந்திரம் தான் அந்த இயந்திரத்தை மட்டும் வாங்கிக்கினா நம்ம என்ன பொருள் தயார் பண்ணோமோ அதுக்கான மோல்டு தயார் பண்ணிக்கணுங்க ஸோ இந்த வகையான தொழில்கள்லாம் எங்கே செய்யலாம் பார்த்திங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் மறைமலை நகர் கிண்டி ஈக்காட்டுத்தாங்கல் அம்பத்தூர் எஸ்டேட் மாதிரி பகுதிகளில் நிறையா இது தேவைகள் இருக்குதுங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம் ஜாப் பார்க்குற முறையில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அப்புறம் கார் தயார் பண்ண நிறுவனங்கள் நிறையா இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் நிறைய தேவைப்படுதுங்க அதேமாதிரி வாஷருங்க வாஷர் பிளேட்டுங்க ரப்பர்லேயே தயாரிக்கிற கூடியது செயற்கை ரப்பர் இயற்கை ரப்பர் எல்லாத்துலேயுமே இப்போ தயார் பண்ணலாங்க ஒரே தான் எந்த வகையான பொருட்களையும் நமக்கு தகுந்த அளவு நாம் அதுக்கான டையை மாற்றி போட்டு செஞ்சுக்க வேண்டியது இதுக்கான இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது ஏற குறைய மூணு லட்ச ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க இது வந்து எஜெக்டட் மாடல்ன்னுவாங்க குறைந்தபட்சம் மூணு லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இதுதான் பாருங்கள் மிஷின் இது இதுலேயே சாதா மாடல் இருக்குது அது மூணு லட்சம் இது வந்து விலை கூடங்க ஸோ ஒவ்வொரு இயந்திரமும் அதுக்கான கெப்பாசிட்டி நம்ம என்ன பொருள் தயார் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த இயந்திரங்கள் கிடைக்கக்கூடிய முகவரிகள் வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்படி பிளாஸ்டிக் மோல்டிங் எப்படியோ அதே சேம் கான்செப்ட் தான் ஆனால் இதில் வந்து ரப்பரை நாம் யூஸ் பண்ணி நமக்கு என்ன பொருள் வேணுமோ வாஷராக இருக்கட்டும் குக்கருக்கு தயார் பண்ணக்கூடிய கேஸ் கட்டாச்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வகையான இயந்திரத்தில் நம்ம தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய ரப்பர் வாஷர்கள்னால் இதில் தயார் பண்ணலாங்க ஏன்னா ரப்பர் வாஷர்கள் தான் மிக மிக அதிகமாக பயன்படுது தொழிற்சாலைகளை போ இது பண்ணுறது அப்புறம் வாகனங்களுக்கு பயன்படுறது இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்டுக்கும் தேவைப்படுறது இந்த மாதிரி வாஷருங்க இந்த ஒரு இயந்திரம் தாங்க நம்ம மோல்டை மட்டும் மாற்றிக்கணுங்க இது வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் இருக்கக்கூடிய இயந்திரம் குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து இருக்குங்க ரப்பர் மோல்டிங் மிஷினு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி மாடல் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குங்க சாதாரணமாக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு இயந்திரம் வாங்கினீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகுங்க ஒரு ஆறு ஏழு லட்சம் முதலீடு இருந்தால் போதுமானது த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு வேணும் ஒரு ஆயிரம் சதுரடி இடம் இருந்தால் போதுமானதுங்க ஜாப் ஒர்க் முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லேபர் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குங்க நீங்களே சொந்தமாக தயார் பண்ணி ஆட்டோமொபைல் கடைகளுக்கு விற்றுனீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் லாபம் கிடைக்குங்க மாதம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா குறைந்தது மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து வங்கி கடன் இருக்குங்க இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புள்ள தொழிலாக இருக்கிறதுனால எதிர்காலத்தில் இதுக்கான நிரந்தர வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேனுக்கு போடக்கூடிய புஷ்ஷுங்க மாதிரி நிறையா இருக்குதுங்க இந்த புஷ்ஷு தயார் பண்ணுறது மிக்ஸி கிரைண்ட்ரு நிறைய இயந்திரங்களுக்கு உதிரி பார்க்கலங்க வாஷிங் மிஷின் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களுக்கு சிறு சிறு உதிரி பாகங்கள் இந்த ரப்பரை மூலப்பொருளாக அடிப்படையாக வச்சு தான் தயார் பண்ணுறாங்கங்க அதுவும் இல்லாமல் ஆட்டோமொபைல் கடைகளில் ஏகப்பட்டது இருக்குங்க ஸோ சின்ன சின்னதுலேருந்து பெரிய வகையான இதை தான் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரேனு அப்புறம் வந்து டோசர் ஜேசிபி இந்த மாதிரி வாகனங்களுக்கெல்லாம் இது அதிகமாக தேவைப்படுது ஸோ ஒரே இயந்திரத்தை வாங்கி மோல்டை மட்டும் மாற்றி நம்ம தயார் பண்ணி கொடுத்து நல்லா வருமானம் வரலாம் உங்கள் பகுதிகளில் இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஹூசூராக இருக்கட்டும் கூசூர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குங்க அங்கெல்லாம் கூட நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணலாம் மாதிரி கோயம்புத்தூரில் நிறையா இயந்திர உற்பத்தியாளர் இருக்காங்க அவங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் மதுரையிலும் இருக்குதுங்க மதுரையிலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெரிய பெரிய இந்த இந்தமாரி ரப்பர் மோல்டிங்ஸ் சிறு சிறு இது உதிரி பாகங்கள் வாட்சரங்க தயார் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பகுதிகளில் இதுக்கு கொஞ்சம் ஒரு சர்வே எடுத்துக்கோங்க சர்வே எடுத்து நீங்கள் கொஞ்சம் அனுபவமான ஆட்களை வச்சு இந்த மாதிரியான தொழிலை ஆரம்பித்து உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்பனை செய்யலாங்க நல்ல ஒரு அருமையான தொழில் என்றைக்குமே வருடம் முழுவதுமே இதோட தேவைகள் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் இருக்குங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே நிறைய பொருட்களுக்கு இது தேவைப்படுது பஸ்ஸில் இருக்குதுன்னா பஸ்ஸில் அந்தமாரி நிறைய பொருட்கள் தேவைப்படுது ஸோ இது பயன்படாத இடமே இல்லை ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் தொடர்ந்து பாருங்கள் இது போன்று நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்